எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்கள், இது எல்லாமே திறக்கிறதுக்கான நாள் வெகு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு தமிழக அரசு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு முழுசாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இந்த கொரோனா பெருந்தொற்று விரைவில் குறைஞ்சிக்கிட்டே வருது, முடிவுக்கும் ஒரு நிலையில் எல்லாருக்கும் தடுப்பூசி போடுறோம், அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜூலை 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே 12ஆம் வகுப்புகளுக்கு உண்டான அந்த தேர்வு முடிவுகள், அதாவது மார்க்ஸ், தேர்வு முடிவுகள் இல்லை மார்க் லிஸ்ட் கொடுத்துருவோம், அந்தந்த பள்ளிக்கூடத்துலேயே இந்த மாணவர்களும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த மார்க்கில் அவங்களுக்கு எதுவும் திருப்திகரமாக இல்லைனா மேற்கொண்டு அவங்க தேர்வு எழுதி அவங்க மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கல்லூரிகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, அதுவும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்டிப்பாக திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கூல் ஓப்பனிங் டேட், அதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஓப்பனிங் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.